திடீர்னு வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா குக்கரில் ரெண்டே ரெண்டு விசில் வச்சா இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஜவ்வரிசி பாயாசம் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இப்போ வாங்க இந்த குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நைலான் ஜவ்வரிசி எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும். இது போல் குட்டி குட்டியாக இருக்கும். ஒரு பெரிய கடுகு எவ்வளோ பெருசு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். இதை வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா ஒரு ரெண்டு வாட்டி மட்டும் கழுவிட்டு நல்லா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னால் இதில் கொஞ்சம் தூசி துரும்பு அழுக்கு எல்லாமே இருக்கும். அதுக்காக வேண்டி இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. குக்கரில் நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த ஜவ்வரிசியை வந்து போட்டுக்கோங்க. ஜவ்வரிசி இந்தளவுக்கு நம்ம சேர்க்குறது வந்து ஒரு 6-7 பேர் சாப்பிட்லாங்க. இப்போ ஒரு கப்பு நம்ம ஜவ்வரிசி போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 3 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் இந்த ஜவ்வரிசி வெந்து வரும். இப்போது குக்கரை வந்து நல்லா மூடி போட்டு நல்லா விசில் போட்டுக்கலாங்க. விசில் போட்டு எத்தனை விசில் வைக்கணும்னா கரெக்டாக ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் விடுங்க. இதை வந்து நீங்கள் வறுக்க வேண்டாம், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த ரெண்டு விசில் பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துக்குள்ளே சட்டு சட்டுன்னு வந்துடும். இப்போ ரெண்டு விசில் வச்சுட்டேன். இப்போ நல்லா திறந்து பார்க்கலாம். கேஸ் எல்லாமே போயிடுச்சு. ரெண்டே விசிலில் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக பஞ்சு பஞ்சாக வெந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போது நம்மளுக்கு அடுத்த ப்ராசஸ்க்கு போகலாம். இப்போது நல்லா இந்த அளவுக்கு குழைவாக வெந்திருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பாயசம் குடிக்கும்போது சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிக்க விடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் இதில் ஒரு டம்ளர் அதாவது ஒரு 200 ml அளவுக்கு நான் வந்து பால் சேர்க்குறேன். பால் வந்து காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பால் சேர்த்துட்டு பாலை வந்து நல்லா பொங்க விட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சு வந்துருச்சு. இப்போது இதில் வந்து நான் ஒரு கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்து போட்டுக்கிறேன். நாட்டு சர்க்கரை போடுங்க அல்லது வெல்லம் கூட சேர்த்துக்கிறா இருந்தால் சேர்த்துக்கலாம். வெள்ள சர்க்கரை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒயிட் கலரில் கிடைக்கும். நாட்டு சர்க்கரை போடுறதுனால நம்மளுக்கு நல்ல கலரும் கிடச்சிருக்கு. பால் வந்து நல்லா கொதித்து பொங்கி நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு வந்து போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா இந்த இனிப்பை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போது இதுக்கு வந்து ஒரு சின்ன தாளிப்பு வந்து கொடுக்க போகிறோம். இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு, தேவையான அளவுக்கு திராட்சை போட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப வாசனை கமகமன்னு வீசும். அதுக்காகத்தான் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நெய்யில் கூட தாளித்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் முந்திரி திராட்சை எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்திருக்கு. இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூளையும் இது போல் நெய்யில் வறுத்து விட்டுக்கலாம். நெய்யில் வறுத்து விட்டால் ரொம்ப ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். உங்களுக்கு நெய்யில் வறுத்து விட பிடிக்கல அப்படின்னா பாயாசம் கொதிக்கும் போது கூட நீங்கள் போட்டுக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு பாயாசம் ரெடியாக இருக்குது. இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு நல்லா கிண்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த அளவுக்கு தண்ணியாக தான் வச்சுக்கணும். ரொம்ப திக்காக வச்சிட்டிங்கன்னா ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் இறுக ஆரம்பிச்சிரும். ஆறிடுச்சு அப்படின்னா இறுகிக்கிட்டே வரும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக 2 விசிலில் திடீர்னு கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த பாயசத்தை செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. ஜனாஸ் ரெசிபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக புது வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.